உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்தியுகம் சொல்கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு நானற்ற மனமற்ற பிரபஞ்சமற்ற ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம் லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம் முடிந்த ஞான அனுபவம் அவ்வளவே அருணாச்சல ரமணன் குரல் ஒன்று ஆன்ம விஞ்ஞானம் அகக்குரல் திரட்டு அதிகாரம் சத்யயுகம் ஸ்தாபிப்பு லீடு பதினான்கு மரணமில்லா பெருவாழ்வுக்கலை த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங் அதனுடைய பதினான்காவது விளக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து அன்பர் அமீருதீன் மகானந்தன் காரைக்கால் தமிழ்நாடு அவர் வந்து ஒரு கேள்வி அனுப்பிச்சிருக்காரு அந்த கேள்வியை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒவ்வொரு சச்சங்கத்தையும் கடைசி வரைக்கும் பார்த்தால்தான் கேட்டால்தான் நுணுக்கமாக உணர்ந்தால்தான் அது வந்து உள்ளே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் முழு பரிமாற்றம் உங்களுக்குள் ஏற்படும் இல்லாவிட்டால் வந்து இது வந்து டிவி சீரியல் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு இல்லை இது வந்து வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கிடச்சிருக்கிறது இந்த மனித தேகம் நரஜன்மம்னு சொல்லப்படுற மனித தேகம் கிடச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதில் தான் கிராண்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை நான் உணர்ந்திருக்கேன் நீங்கள் உணர்ந்திருக்கீங்களோ இல்லையோ அதனால் வந்து முழுமையாக இங்கேயே வந்து அறுவடை பண்ணணும் எதை பெரிய உணர்வை நாம் வந்து ஆல்ரெடி பிறந்தவர்கள் இல்லை அப்படின்றத நம்ம இங்கேயே வந்து அறுவடை பண்ணணும் அதற்குத்தான் இந்த சச்சங்கங்கள் ஆன்ம ஞானம்ன்றது மண்ணை போட்டு மூடிவிட்டார்கள் நம்ம திருவரு பிரகாச ராமலிங்க வள்ளல் அர்ச்சொன்ன மாதிரி மண்ணை போட்டு மூடிவிட்டார்கள் நாம் வந்து ஒவ்வொருத்தரும் இதில் ஈடுபட்டு அதை கடைந்து எடுத்து அந்த பேருணர்வில் ஐக்கியமாகணும் இது பொய் உணர்வு இப்போ வந்து கேள்விக்கு போயிடுவோம் அமிர்தீன் அமிர்தீன் மகானந்தன் காரைக்கால் தமிழ்நாடு ஐயா விளக்கம் ஒன்று தேவை ஐயா அதாவது கண்ணை மூடி இருட்டையே அந்த கும்மிருட்டையே பாருங்கன்னுட்டு பார்க்கும்போது வரத்தான் செய்யுது பலவிதமான எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாம் வருது அதை நம்ம வந்து வரட்டும் போகட்டும்னு விட்டுவிடலாம் அதே நேரத்தில் பார்க்கும்போது இந்த பார்ப்பது ஆன்மாதான்னுட்டு நாம் கொண்டு வரதா கேள்வி கேட்குறார் நாம் கொண்டு வரதா இல்லைன்னா பார்க்கறது நான் நல்லன்னுட்டு கொண்டு வரதா அந்த உத்து பார்க்குறோம் இல்லை ஸ்டேர் பண்றோம் இல்ல அந்த இருட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பார்க்கும்போது அந்த பார்க்கறது நான் நல்லன்னுட்டு கொண்டு வரதா அல்லது பார்க்கறது இந்த ஆன்மாதான்ட்டு கொண்டு வரதா என் சந்தேகத்தை கொஞ்சம் விளக்குங்க ஐயா நன்றி ஐயா இங்க பார்த்தீங்கன்னா அடிப்படையில் நம்ம என்ன சொல்றோம் ஆழ்ந்த உறக்கம் போன்ற ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் பிறந்தவர்களாக கூட இல்லாமல் பிறந்தவர்களாக கூட இல்லாமல் நாம் பிறந்தவராக இருப்பதற்கு சர்வ சாட்சியா நம்ம இப்ப விழிப்பு நிலையில் இருப்பது என்ன என்ன ஓட்டங்கள் உடம்பு கூட இல்லை அதாவது விழிப்பு நிலையில அந்த பெயரோட அந்த வடிவத்தோட அந்த உடம்புல ஏற்படுற உணர்ச்சிகளோட கூட நம்ம வாழறதில்லை ஆனா அந்த உணர்ச்சிகளை பத்தி அந்த உடலின் பெயரை பற்றி அந்த உடலை சுற்றி எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையாக எண்ணுவதே உடலாக கருதுவதுதான் உடலாக நினைப்பதுதான் உடலை மறந்து வேறு விஷயங்களை நினைப்பதுதான் அப்படின்ற ஒரே விஷயமயமாக எண்ணும் ஒரு ஊடகமாக எழுவது நான் நானின் மனம் புத்தி இவைகள் இதுதான் வந்து தமிழ்நாட்டுல சொல்லப்படுற வார்த்தைகள்லயே கடவுள் இந்த உள்ளதான் கடக்கணும் இந்த மூன்று பேரும் மூன்று தன்மைகள் மூன்று தன்மைகளும் வந்து நான்லேந்து வருது நான் தான் அதுக்கு அதிபதியா இருக்கு நானே வந்து புத்தியா இருக்கு நானே வந்து மனமா இருக்கு சரியா இதெல்லாம் பதிவுகள் உடல் உடல் வந்து ஒரு சாக்கு மொபைல் கேஸ் வந்து ஒரு சாக்கு உள்ள இருக்கிற ஆடியோ வீடியோ ஆப்ஸ் எல்லாத்தையும் உபயோகிப்பது தான் மொபைல் பர்பஸ் ஆனா மொபைல் கேஸ் மொபைல் கம்பெனி பிராண்டு மொபைல் வாங்கியிருக்கீங்கள அது பூரா சாக்கு உள்ளுக்குள்ள டிஜிட்டலா பதிஞ்சிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு மொபைல்னால மொத்த உபயோகம் அது உங்க கால்ஸ கூட சேர்த்து கொஞ்சமும் குறைவில்லாமல் அதுலவா அதுலயாவது என்ன இருக்கு மேக்சிமம் வந்து ஒலி இருக்கு ஒளி இருக்கு ஆடியோ இருக்கு வீடியோ இருக்கு இங்க வந்து நம்ம வந்து சுவைக்கிறோம் முகர்கிறோம் தொடுகிறோம் இந்த அனுபவங்களையும் சேர்த்து பதிச்ச ஊடகமா இருக்கு இதெல்லாம் நினைவுக்குள்ள அது வச்சுக்கிட்டு இருக்கு எது இந்த நான் வந்து மனத்துக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கு இப்ப இந்த நான் என்றது ஒண்ணு தான் வந்து நான் என்ற ஒண்ணு தன்னுடன் அந்த புத்தி மயமாகவும் புத்தியில் பதிந்துள்ள அனைத்து உணர்ச்சிகள் மயமாகவும் இரட்டை உணர்ச்சிகள் தான் எல்லாமே எல்லா உணர்ச்சிகளும் இரட்டை உணர்ச்சிகள் நல்லது கெட்டது மேன்மை கீழ்மை பணம் ஏழ்மை இரக்கம் அரக்கத்தனம் அப்படின்னு என்ன வேணா போட்டுக்கோங்க அன்பு அன்பின்